ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபத்தியாதி குணாநபம் யதீந்திரபிரபணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமண மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யம் அச்சுத பதாம் புத யுக்ம ருக்ம வியாமோ கதித ததிதராணி திருநாயமேனே அஸ்மகுரோர் பகவதோ சதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே. வாரும் நம் அண்ணா என்று அழைக்கக்கூடிய நம் ராமானுஜருடைய திரு அவதார தினம் இன்று திருவாதிரை நட்சத்திரம். ஆக இன்றைய தினம் அந்த ஆச்சாரியனுடைய கடாட்சத்தின் பேரிலும் இவ்விடத்தில் சூடி கொடுத்த நாச்சியாரது வைபவத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரைக்கிழனாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறையாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் இன்பாவாய். இந்த பாசுரம் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் சூடி கொடுத்த கோதையை காட்டிய பாதை. கோதை என்ற திருநாமம் வடமொழியில் வாக்கு, சொல்வன்மை மற்றும் கவித்திறன் குறிக்கும் சொல்லாகும். எம்பெருமானுடைய தயையையும் கடாட்சத்தையும் நான் ஜீவர்களாகிய நமக்கு உஜீவனத்தை கொடுக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரதிபலிப்பே கோதை பிராட்டி என்ற சொற்றொடர் அற்புதமாக இவ்விடத்தில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. விசேஷ காரணம் என்ன? ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம் எடுத்தபோது அவர் தனது திருமூக்கின் மேல் பூமி பிராட்டியை காப்பாற்றி எடுத்துக்கொண்டு வரும்போது பிராட்டியோ சந்தோஷமும் ஆனந்தமும் அடைவதற்கு மாறாக அமைதியாக இருந்தாள். பகவான் பிராட்டியிடம் வினவ, பிராட்டி நான் கூக்குரலிட்டு அழைத்த போது ஓடோடி வந்து ரட்சித்தீர்கள், இதேபோல் இந்த பூமியிலே உள்ள ஜீவர்கள் அழைத்தால் வருவீர்களா, வந்து ரட்சிப்பீர்களா என்று எம்பெருமானாரை நோக்கி பிராட்டி கேட்டாங்க. அதுக்கு பெருமாள் மூன்று விதமான பதில்களை எடுத்து எம்பியிருக்கிறார். அந்த மூன்று விதமான பதில்களும் அவரது கட்டளையாக, அவர் இட்ட கட்டளையாக நாம் சிரன்ஸின் மேல் வைத்து அதை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க வேண்டிய விஷயத்தில் இந்த விசேஷ காரணத்தின் மூலமாக நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அந்த பெருமாளுடைய மூன்று நிலை எப்பேற்ற அந்த கேள்வி மூன்று பதில் கட்டளை எப்பேற்பட்டது? ஒன்று, புஷ்பங்களால் அர்ச்சிப்பது, அவருடைய திருநாமங்களை உரக்க சொல்லுதல், ஆத்மாவை சமர்ப்பித்தல். ஆக இந்த மூன்று விஷயத்தை இதை கேட்ட பிராட்டி என்ன பண்ணா, தனது முந்தானையில் மூன்று முடிச்சியாக முடித்து கொண்டாள். உடனே பெருமாளுடைய கடாட்சத்தை பெற்று அவ்விடத்திலிருந்து இந்த நித்யா விபூதிக்கு வந்து நம்மளை எல்லாம் ஆட்கொண்டு இறைவனை ஆட்கொண்டது போல் நம்மளுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருந்து மூன்று முடிச்சுகளாக முடித்து கொண்டால் முன் உதாரணமாக இருந்து இதை நிறைவேற்றுவதற்காக ஆண்டாளாக அவதரித்து திருப்பாவையின் மூலம் உலகிற்கு எடுத்து கூறினாள். ஆக பகவானுடைய பதில் 3 × 10 10 பாசரமா ஆண்டாள் 30 பாசரங்களின் வாயிலாக இவ்விடத்தில் எடுத்து கூடியிருக்கிறார். ஆக இன்றைய தினம் திருவாதிரை சுடி கொடுத்த நாச்சியார் வாரும் நம் அண்ணா என்று அழைக்கக்கூடிய அப்பேற்பட்ட எம்பெருமானாரது
திருநட்சத்திரத்தில் ராமானுசரை ஒப்பிட்டு இந்த பாசுரத்தில் அவள் செப்பியிருக்கிறாள். தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் வளர்ந்தது போல ஆச்சாரியர்கள் காயத்ரியில் பிறந்து அஷ்டாத்திரியில் வளர்வர். அதுபோல திருமந்திரத்திலே பிறந்து திவ்யத்திலே வளர்ந்து முன்னோர்கள் விளிக்கிறார். திருமந்திரத்தில் பிறந்து திவ்யத்தில் வளர்றா அப்படின்ட்டு பெரியவர்கள் சொல்கிற கூட்டு இது. ஓரிரவில் ஒழித்து வளர. இவ்விடத்தில் ராமானுஜருடைய ஆச்சாரியருடைய யாதவ பிரகாசருடைய பெருமையை, இவருடைய குருவனுடைய தன்மையையும், குருகுலத்தில் அந்த இடத்துல ஆச்சாரியனாகப்பட்ட நம் ராமானுஜர் கற்ற விதம், அவருடைய குருவுக்கே எடுத்து சொல்ல விதங்கள், இதெல்லாம் அவ்வப்போது சில உதாரணங்களின் மூலமாக அந்தந்த பாசுரத்தில் நான் அனுபவித்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் யாதவ பிரகாசரோடு காசி யாத்திரை சென்ற ராமானுஜர் யாத்திரையின் கள்ளமான மர்மத்தை வழியிலே உணர்ந்து கொண்டு விந்தியமலையில் இருந்து தன்னை ஒழித்து ஓரிரவில் சத்தியவிரத க்ஷேத்திரத்திற்கு வந்தடைந்தார். தரிக்கிழனாகித்தான் தீங்கு நினைந்த ஸ்ரீ ராமானுஜர் யாதவ பிரகாசரிடம் வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது இவர் மகா மேதாவியாக இருப்பதை கண்ட அதை சகித்து இருக்க மாட்டாதால் இவரை கங்கையிலேயே தள்ளி மாய்த்து விட வேண்டுமென அந்த யாதவ பிரகாசர் நினைத்தார். அதனுடைய நிலைமையில் பிழைப்பித்து இரண்டு விதமான பொருளை இவ்விடத்தில் ஆச்சாரியர் நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறார். ஒன்று தப்பிப்போகும்படி செய்வது, ரெண்டாவதாக உஜ்ஜீவிக்கும்படி செய்வது. ஸ்ரீ ராமானுஜருக்கு இவை இரண்டுமே பொருந்தமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தம்மை மாய்க்க வேண்டும் என்று கொண்டிருந்த யாதவ பிரகாசர் கருத்தை தப்பிப்போகும்படி செய்தார் என்பது பிரசித்தம். ரெண்டாவது யாதவ பிரகாசரை திருவடிகளே சேர்த்து கொண்டு பிழைப்பித்தான். முதல்ல எம்பெருமானாரை அழித்திட வேண்டும் என்றது யாதவ பிரகாசர், குருவை மிஞ்சது சிஷியன் ஆகிட்டான் இவர் தான் நம்மளுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த கங்கையில் கொண்டு போய் தள்ளிலோன்னு முடிவு பண்ணார். அவ்விடத்தில் எம்பெருமானாருடைய திருத்தம்பியாரான கோவிந்தராஜன் மூலமாக விந்தியமதி காட்டில் வழியாக இவர் தப்பி சென்றதாக ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட யாதவ பிரகாசரை உஜீவிக்கும்படி செய்ததும் ராமானுஜர் தான். பல நாட்கள் கழித்து யாதவ பிரகாசருக்கு பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடுத்து. யாதவ பிரகாசருடைய தாயார் சொல்கிறார், நீ எங்கே போய் என்ன பண்ணாலும் இதுக்கு விமோசனம் கிடையாது, அந்த ராமானுஜரை போய் நீ திருவடி பற்றினாலுடைய இதுக்கு உனக்கு விமோசனம் கிடையாது, அதனால் ராமானுஜரை பற்று. ஒரு காலகட்டத்தில் ராமானுஜரை அழிக்கலே நினைச்சவர் அவருடைய பெருமையும் பிரபாவத்தையும் தெரிந்து அவர் தாயார் இவருக்கு கருத்தால் உணர்த்தி இவருக்கு சொல்கிறார், நீ அவர் திருவடி பற்றினாதான் உனக்கு நல்ல கதி அடையும், உன்னுடைய மனசு வந்து நிம்மதி வரும், இல்லைனா வராது அப்படின்னு சொன்னார். ஆக இரண்டு விதமான பொருளை இவ்விதத்தில் அனுபவிக்கும்படி செய்தார் ஆச்சாரிய புருஷர். பிழைப்பித்து தப்பிப்போகும்படி செய்வது ஒன்று, உஜீவிக்கும்படி செய்வதும் ரெண்டாவது. ஆக யாதவ பிரகாசரை திருவடிகளே சேர்த்து கொண்டு பிழைப்பித்தான். அவரையும் சேர்த்துட்டு நல்ல விஷயத்தை அவருக்கு எடுத்து சொல்லி அவரையும் கடாட்சித்தார் நம் ஆச்சாரிய புருஷர் ராமானுஜர். நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது பிராட்டியின் திருவயிற்றிலிருந்து சோக அக்னியை பயர்த்து கொண்டு போய் அந்த நெருப்பினாலேயே சிறிய திருவடியானவர் அதாவது அனுமார் இலங்கையை அழித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ராமாயணத்தில். இவ்விடத்தில் திருவாய்ப்பாடியில் ஆயர்களுடையவும் ஆட்சிகளையும் வயிற்றில் இருந்த பய அக்னி அதாவது பயம் என்கிற அந்த அக்னியை கொண்டு போய் கண்ணபிரான் கம்சன் இடையில் வயிற்றில் சேர்த்தான் ஆயிற்று அப்படின்ட்டு இந்த இடத்துல ஆச்சாரியன் ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கார். ராமானுஜர் அவர் 9 விதமான கிரந்தங்களை நமக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்தான்ட்டு அன்றைய தினம் நாம் அனுபவித்தோம்.
ஸ்ரீ பாஷ்யம் தொடக்கமாக அநேக கிரந்தங்கள், இவ்விடத்தில் தாடி பஞ்சகம் என்ற கிரந்தத்தில் அறுதியிட்டு காட்டப்பட்டுள்ளது. இதனுடைய விசேஷார்த்தத்தை பாஷண்ட திரமஷண்ட தாபதானக என்றும், பாஷண்ட சாகர மகாபடாபா முகாத்னிகி என்றும் ஸ்ரீ ராமானுஜம் நெருப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுமாலே இவ்விடத்தில் மாவாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளன் எம்பெருமானாரும் அப்படின்னு உபமைப்படுத்தி கட்டுறான். அதுதான் யவனித்யம் அச்சுதபதாம் புஜ யுக்மருக்ம வியாமோகதஹா என்று பகவத் விஷயத்தில் வடிவெடுத்திருப்பவர் என கூறத்தாழ்வான் எம்பெருமானாரை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாசுரத்தில் வேதமனத்திற்கும் வித்தாகும் சூடி கொடுத்த குழந்தையை காட்டிய பாதையில் அவருடைய தமையனாரான எம்பெருமானாரையும் சேர்த்து இவ்விடத்தில் நாம் அனுபவித்தோம். அடுத்தபடியாக இந்த பாசுரத்தினுடைய வெளிப்பாடு என்ன? கிருஷ்ணன் திவ்ய சிம்மாசனத்தில் இருக்க கோபியர் சூழ்ந்திருந்த அவனுக்கு பல்லாண்டு பாடினார் கீழ்ப்பாட்டில். அதாவது அவ கூப்பிடுறா கோபிமார்கள்லாம், நீ பள்ளிக்கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது என்ன வேணும்னு கேட்காத, அது ரகசியமாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, நீ எப்படி வரணும், நிருசிம்மனாக வரணும், ராகவ சிம்மம், யதுகுல சிம்மம், நாரசிம்மம் இல்லையா, ரங்கசிம்மம், காளையாகவும் குதிரையாகவும் யானையினுடைய நடையாகவும் இப்படி புலியினுடைய நடையாகவும் அங்கிருந்து 15 அடி நடந்து வந்து சீரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு எங்களை கேளு அப்படின்னு சொன்னீங்க. அதன்படி கிருஷ்ணன் திவ்ய சிம்மாசனத்தில் இருக்க கோபியர் சூழ்ந்திருந்த அவனுக்கு பல்லாண்டு பாடினார்கள் கீழே இருக்கிற பாட்டு. போற்றி போற்றின்னு சொன்னாலோ இல்லையோ, அடி போற்றி திரள் போற்றி அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, அப்படிலாம் பாடியிருக்கான் கண்ணன். இது உங்களுக்கு ஜென்மசித்தம், எதை விரும்பி இப்போது வந்திருக்கிறீர்கள், என்னை கூட்டிங்க, நீங்கள் சொன்னபடி நானும் சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துட்டேன், இது உங்கள் ஜென்மசித்தம், எதை நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்கோ, எதை விரும்பி இங்கே வந்திருக்கீங்கோ அப்படின்னு பெருமாள் கேட்குறார். உன்னை அர்ச்சித்து வந்தோம், உன்னையே பரம பிரயோசனமாக பெற்று உனக்கு கைங்கரியம் செய்ய வந்திருக்கிறோம் என்கிறார்கள் இப்பாட்டில். பெருமாள் கிட்டே நெருக்கிறவாளையும் நெருக்கமாக இருக்கிறவாள்கிட்டையும் பக்தர்களை பெருமாள் அவ்வப்போது சோதிப்பது வழக்கம். தன்னை அர்ச்சித்தவர்களை பகவான் சில சமயம் சோதிப்பதுண்டு. நீங்கள் பாபம் நிறைந்த சம்சாரி சேதனர்கள் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அதற்கு கோபிமார்கள் என்ன சொல்கிறான்னா, நீ அரிய பெரிய செயலை செய்தவன் அல்லவா, தேவகி வயிற்றில் பிறந்து அதே இரவில் நீ கோகுலம் போய் யசோதையனிடம் வளரவில்லையா, உன்னால் ஆகாதது என்பது ஒன்று உண்டோ, நீயே எங்கள் பாபத்தை போக்கி நாங்கள் உன்னிடம் கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இந்த இடத்துல அவதார ரகசியத்தை எடுத்து காட்டுறான். வியாதி தானி ஜன்மானி தவசார்ஜுன என்பதில் நான் உன் பிறவியை அனுபவிப்பதற்காகவே பல அவதாரம் செய்கிறேன், உனக்கு பிறவிகள் பல உண்டு, நீ உன் கர்மத்தினால் பிறக்கிறாய், நான் என் இச்சையினால் அவதரிக்கிறேன், இப்படி என் அவதார ரகசியத்தை அறிந்தால் உன் பிறவி போய்விடும், மறுபிறவி இல்லை. பெருமாள் வந்து இவ்விடத்தில் எடுத்து சொல்றேன். ஆதலால் நானும் பிறந்து நீயும் பிறக்க வேணுமோ என்று அருளியிருக்கிறான். இங்க ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், இந்த இடத்துல ஓரிரவில் இடத்துக்கு பொதுவாக குழந்தை பிரசவிக்கும் இடத்துல மங்களகரமான விளக்கேற்றி சுத்தம் செய்து அழகாய் கோலமிட்டு இருப்போம். இது வந்து நம்ம அந்த காலத்திலேருந்து நடக்கக்கூடிய விஷயம்.
ஆற்றுல குழந்தை பறக்க போகிறது. அப்போ ஆற்றுல இருக்கிறவாளாம் என்ன பண்ணுவா, இலத்தையெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவளுக்கு நல்ல பிரசவமாக நடக்கணும், தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்கணும், இப்படி விளக்கை ஏற்றி வச்சு மொழிகி கோலத்தெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு இது, அவளுக்கும் ஒரு இது ஒரு ஜென்மம் இல்லையா, அவளும் நல்லபடியாக இருக்கணும், இப்படிலாம் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லுவாளாம். அப்படி சுகப்பிரசவம் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வர். இப்போ உதாரணத்துக்கு சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகக்ருத்யானதம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைக்யநாதம் சசங்கசக்ரம் சபிரீதகுண்டலம் சகீதவத்சம் சரசீருகேக்ஷணம் சகாரவஸ்தலசோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் சாயாயாம் பாரியாதஸ்ய ஹேம சிம்மாசனோபரி ஆசீனமம்புதக்ஷானம் ஆயதாக்ஷம் அலங்கிருதம் சந்திராண்டனம் சதுர்பாவம் ஸ்ரீவத்சாங்கிதவத்சதம் ருக்மணி சத்யபாமாத்யாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே. அப்படின்ட்டு ஒரு பிரசவம் நடக்கக்கூடிய தருணத்தில் இந்த சகஸ்ரநாமத்தை சேவிச்சாக்கா அந்த குழந்தை நல்ல பிரசவம் நடக்கும். அவ்விடத்தில் குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். இதெல்லாம் நம்ம ஆற்றுல நடக்கக்கூடிய சமாச்சாரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம நாம வரானன ஓம் நமஹிதி. இப்படியெல்லாம் பெருமாளுடைய திருநாமங்களை அவ்விடத்தை சகஸ்ரனா ஆயிரம்னு அர்த்தம். இந்த சகஸ்ரநாம பாராயணத்தை அவ்விடத்தில் பெரியவா அந்த காலத்தில் பிரசவிக்கக்கூடிய அந்த பெண் உள்ளே இருக்கும் பொழுது அவளுக்கு நல்ல குழந்தை சுகப்பிரவசம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆற்ற மெழுகி கோலம் போட்டு விளக்கேற்றி இந்த பாராயணத்தை பண்ணுவாளாம். இப்படி செய்யக்கூடிய இடத்துல நல்ல வைத்தியன் தேகபந்துக்குளன் கூட இருப்பார். வைத்தியனும் நல்லவனாக இருப்பார், நல்ல வைத்தியார் அந்த இடத்துலப்பா. உற்றாரும் சுற்றாரெல்லாம் பக்கத்தில் இருப்பான், ஏன்னா அவளுக்கு டெலிவரி எடுத்து எல்லாம் ஒத்தாசம் பண்ணுறதுக்கு. ஆக இப்படி இந்த பரதகண்டத்தில் நம்ம ஆற்றுலலாம் இப்படி நடக்கும்போது இப்படி இருக்குமே, ஆனால் கிருஷ்ணன் அவதரிக்கும் போது இவை இல்லையே, இது இல்லை இல்லையா, பெருமாள் இருட்டில் தானே வந்து இது பண்ணியிருக்கார். ஆக இந்த இடத்துல பரமனை அனுபவித்த ஒருத்தி யசோதை காரணவஸ்துவை தன் உதரத்தில் தரித்த பெருமையை தேவகியிடம் பார்த்தோம். அதேபோல் உருத்தி என்று இங்கு யசோதையை சொல்லுகிறது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்தி. ஆக அந்த ஒருத்திக்கு இவ்விடத்தில் பலவிதமான லட்சணங்களை ஆச்சாரிய புருஷன் நம்மளுக்கு எடுத்து காட்டுறார். பரமனை அனுபவித்த யசோதைக்கு ஒப்பு உயர்வு இல்லை. நீ போய் கன்று மேய்த்து வா, இதை செய், கண்ணா அதை பண்ணு அப்படின்னு யசோதை சொன்னால் பெருமாள் ஓடி போய் பண்ணுவார். அவர் ஜெகதாச்சாரியன், ஜெகத்துக்க ரட்சகன். ஆனால் அவ்விடத்தில் யசோதை சொல்லுபடி அவருக்கு நடந்தார். அதுதான் துடுக்குத்தனம். வேறொரு விஷயத்தில் ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். அவனை ஒரு கயிற்றினால் கட்டி இனி நீ இப்படி துடுக்குத்தனம் செய்தால் இந்த மத்துவுக்கு ஆளாவாய். யசோதை மிரட்டுறா. எதனால? கண்ணனுக்கு இங்கே சுபிக்ஷமாக 5 லட்சம் அதாவது 7 லட்சம் ஆணிரைகள் இருக்குது ஆற்றுல, நந்தகோபுர திருமாளிகளை. ஆனால் கண்ணன் என்ன பண்ணுவான், அந்த திருமாளை விட்டு வெளியில் போயிட்டு பக்கத்தாத்தில் அக்கத்தாத்தில் எதுவுல வாசல அந்த இடச்சேரலாக இருக்கிற ஆற்று உள்ளே போய் அங்கே இருக்கிற பாலை தயிரெல்லாம் சாப்பிட்டுடுவான். அவள் வந்து யசோதைக்கிட்ட முறையிடுவா, கண்ணன் இப்படிலாம் பண்ணுறான். அப்போ யசோதை என்ன பண்ணுவா, ஒரு கைத்தேட்டு கட்டிட்டு நீ இப்படிலாம் துடுத்தனம் பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கம்முன்னு மாட்டியா அப்படின்ட்டு மத்த காட்டி மிரட்டுவாளாம் யசோதை. பரஞ்சோதியான சர்வேஸ்வரன் ஓர் அபலையான ஸ்திரீக்கு கட்டுப்படுத்துவதும் கைகூப்பி தழுவதுமான சௌலபிய பூர்த்தியை அனுபவித்த யசோதை பரமபத ஆனந்தத்தை காட்டிலும் மேலான ஆனந்தத்தை பெற்றார். பெருமாளே அங்கே இருக்கார், அவளுக்கு எங்கே பரமபதம் வேணும், இதுதானே கிருஷ்ணன் பக்கத்திலே இருக்கிறதுனால. அதனால தான் இவ்விடத்தில்
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. தேவகி வயிற்றில் பிறந்தாச்சு, ஆனால் வளர்ந்தது எங்க? யசோதை இடம்தான். அப்போது தேவகி காட்டிலும் யசோதைக்கு கண்ணம் கூட இருந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவமாகப்பட்டது நிறைய இருந்தது. அதனால் மோட்சத்தை பரமபதத்தை காட்டிலும் மேலான ஆனந்தத்தை கிருஷ்ணன் வாயிலாக யசோதை பெற்றாள். பரமனை அனுபவித்த ஒருத்தி அந்த விஷயத்தில் எடுத்து சாள்றா. ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் நாலு விதமான பூஜைகளை இங்கே தங்கிட்ட ஒரு ஆளை வச்சு எடுத்து காட்டுறாராம். ஒன்று, இழந்த ஐஸ்வர்யத்தை விரும்பி எல்லாம் போயிட்டு நிதானம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் பூஜை பண்ணுறான். புதிய ஐஸ்வர்யத்தை விரும்பியும் திடீர்னு போகிறோம், எனக்கு வந்து நல்ல இதெல்லாம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உயர்ந்த பதவியில் இருக்கணும், ஆக உலக செல்வங்கள் சில ஆசைகள்லாம் வச்சு அப்படி புதிய ஐஸ்வர்யத்தை விரும்பியும். மூணாவதாக தன் ஆத்ம அனுபவத்தை விரும்பியும். நான்காவதாக என்னையே பற்றி கைங்கரியத்தை விரும்பும் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இதற்கு யாதவ பெண்மணிகள் ஏகைக பல லாபாய சர்வ லாபாய கேசவஹா என்கிறபடி பகவத் அனுபவத்திலேயே எல்லா புருஷார்த்தங்களும் பெற்றனர். பெருமாள் கிட்டேயே அனுபவிக்கிறோம் இல்லையோ, மொத்தமே இதில் அடங்கி போச்சு இல்லையா. அதுதான் பிரம்மத்தை தவிர போக்கியமான வசு இல்லை, அதை அறிவதே ஆனந்தமாக இருக்கும். பெருமாள் நம்ம கிட்டே இருக்கும்போது எந்த கஷ்டமும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஆனந்தம் தானே சுபிச்சிக்கும். அதுதான் இவ்விடத்தில் சொல்கிறான். இந்த ஆனந்தமாக இருக்கணும், இது எப்படி இருக்கும் இந்த ஆனந்தம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தில் எடுத்து காட்டுறாளாம். இதுக்கு ரெண்டு விதமான அறிவை ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். ஒன்று, பரோஷோ அனுபவம். பரோ ஷா அனுபவம், இது வந்து காதால் கேட்டறிவு. பிரத்யக்ஷா அனுபவம், கண்ணால் பார்ப்பது. இந்த பரோஷா அனுபவம்ன்றது அன்னவஸ்திரம் இல்லாத ஒரு தரித்திரன் சின்ன வயசுலேயே அதிபால்யத்திலேயே ஒரு ராஜாவுக்கு குமாரனாக பிறந்திருக்கான். அவன் அவ்விடத்தை விட்டு வெளி தேசத்துக்கு போயிட்டான். அப்போது கஷ்டப்படுறான். அந்த கஷ்டமாகப்பட்டது சாப்பிட்றது கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கான். அப்போது அந்த வழியில் வரவா பார்த்துட்டு, ஐயோ அந்த ராஜா ஒருது குமாரனா செய்வேன், இவன் எப்படி இங்கே கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறத வச்சு நமக்குள்ள பிதாபுத்திர சம்பந்தத்தை ஒரு ஆச்சாரியன் மூலம் அதாவது சொல்கிறத வச்சு அந்த ராஜாகுமாரன் சொல்லி அது கேட்டுன்னா அவர் அரசங்கிட்ட போய் சேர்ந்துக்கிறான், அனுபவிக்கிறான். இந்த இடத்துல ஆச்சாரிய புருஷன் நம்மளுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விளக்கம் என்ன? நமக்குள்ள பிதாபுத்திர சம்பந்தத்தை ஒரு ஆச்சாரியன் மூலம் அறிவதே ஆனந்தமாக இருக்கும். உபதேசம் அந்த காதில் கேட்கறது. பிதாபுத்திரன்னா யாரு? புத்திரன்றால் சேதனர்களாக நம்பம் பாகவதோத்தமர்கள். பிதா யார் நம்மளுக்கு? யோகோ யோக விதான் நேதா பிரதான புருஷேஸ்வரகா நாரசிம்மவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் நம்மளுக்கு தகப்பன் பிதா இல்லையா. ஏற்கனவே சென்ற நாலஞ்சு பாசரத்துக்கு முன்னால் துருவனுடைய கதையை அனுபவித்தோம். அம்மா கிட்ட போய் எனக்கு அப்பா யாருன்னா, பெருமாள் தான் உனக்கு அப்பான்னா. நாலரை வயசில் அந்த குழந்தை போய் காட்டில் போய் தபஸ் பண்ணுது இல்லையா. முதல்ல என்ன பண்ணுது? ஒரு மாதத்தில் கனிகள் புசித்துது. ரெண்டாவது மாதத்தில் இலைகளை காய்களை புசித்தான். மூணாவது மாதத்தில் பசுந்தழைகளை புசித்தான். நாலாவது மாதத்தில் பழுத்த இலைகளை புசித்தான். அஞ்சாவது மாதத்தில் வெறும் தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டான். ஆறாவது மாதத்தில் அது கூட இல்லாமல் ஒரு பிடிப்போடு ஸ்ரீமன் நாராயணனை பற்றினான். ஆக அப்போ பெருமாளே இந்த குழந்தையுடைய விரதத்தையும் இந்த குழந்தை பண்ணக்கூடிய அந்த தன்மையையும் வச்சு அனுகிரகம் நான் தான் அப்பா அப்படின்னு காமிச்சு. அதுதான் இவ்விடத்தில்
பரோஷ அனுபவத்துக்கு காதாலி கேட்குற விஷயத்தில் ஒரு ஆச்சாரியன் சொல்கிறத நம்ம சிஷ்யாலாம் கேட்குறோம். ஆக இந்த அனுபவம் எப்போ ஏற்பட்டது? பெருமாளை பற்றின விஷயங்களை ஒரு ஆச்சாரியன் வாயிலாக நம்ம பெறுகிறோம் இல்லையா? இன்றைய தினம் திருவாதிரை, அப்பேற்பட்ட ராமானுஜருடைய பிறந்த தினம். இன்னைக்கு அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போன தொடக்கமாக சில விஷயங்களை அனுபவித்தோம். இப்போ அந்த ஆச்சாரியனுக்கு இவ்விடத்தில் ஏற்றம் கொடுக்குறார். ஆக அதாவது புத்திரனையும் பிதா என்று அழைக்கக்கூடிய சர்வேஸ்வரனையும் தன்னுடைய உபதேசத்தினால் ஆனந்தம் பயன்படியும்படி செய்யப்படுவர் யார்? ஆச்சாரிய புருஷர். அதுதான் இந்த இடத்துல ஒப்புமைப்படுத்தி காட்டுறார். ரெண்டாவது பிரத்யக்ஷா அனுபவம். இது வந்து கண்ணால் பார்க்கறது, கேட்பதை விட காண்பது சிறந்தது. காதல ஏதோ சொல்லிட்டு போகிறான், அதில் காதல் வாங்க, ஆனால் நேரில் பார்த்தாக்கா அதை காட்டு இது சிறந்தது தானே. அதுதான் இவ்விடத்தில் கோபியர்களுக்கோ கிருஷ்ணனை நேரில் கண்டால் கண்ணால் கண்ட அனுபவம் இல்லையா? காதால் கேட்கறதுக்கும் பெருமாளை நேர்லேயே பார்த்து அனுபவிக்கிறானே எப்போ ஏற்பட்ட ஏற்றம்? அதுதான் இவ்விடத்தில் ரெண்டு விதமான, காதால் கேட்கக்கூடிய அறிவையும் கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவையும் ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். ஆக நான்கு வகையான பூஜைகள் எனக்கு பண்ணுறா அப்படின்னு கிருஷ்ணன் தொடக்கமாக சொல்லிட்டு அதனுடைய அவலட்சணங்களை எடுத்து காமிச்சினே வரான். ஆக இன்றைய தினம் இந்த 25வது பாசரத்தில் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற திவ்யதேச பெருமாளை எடுத்து இயம்புவதாக அமையப்பட்டுள்ள பாசரம். கண்ணபிரான் ஆட்சியர்களை பார்த்து என்ன காரியமாக வந்தீர்கள் என்று நான் கேட்டதற்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ இப்படி நடந்து வரணும், சிம்மமாட்டு வரணும், குகையிலேருந்து சிங்கம் எப்படி வருதோ அப்படி வரணும், உன்னுடைய நடையழகை நாங்கள் ரசிக்கலாம், சிறிய சிங்காசனத்தில் வீற்றிருந்ததால் வந்த காரியத்தை சொல்கிறோம் என சொன்னீர்கள், அதன்படி நானும் அமர்ந்துட்டேன். இப்போதும் வந்த காரியத்தை சொல்லாமல் அடி போற்றி, திரள் போற்றி, கழல் போற்றி, புகழ் போற்றி, குணம் போற்றி என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, வந்த விஷயமே சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு கண்ணன் கேட்குறாராம். அதோடு நிற்காமல் பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம், நீங்கள் வரம் வங்க மாதிரி எனக்கு தெரியல, எதோ சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தக்கா வரத்தை வாங்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். ஏதோ வென்று கொள்வதற்காக வந்ததாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இந்த குளிரிலே சொன்னோம் இல்லையா, பனி மேலெல்லாம் பெய்யுறது, மொத்த பனியும் எங்கள் தலையில், கரடு முரடான பாதையில் நடந்து வந்துட்டோம், அதெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க, மேலும் இந்த குளிரிலே எழுந்து இவ்விருளே எப்படி வந்தீர்கள் அப்படின்னு கண்ணன் பெருமாள் கேட்குறார். இந்த மையுருட்டு இதில் எப்படி வந்தீங்க, இப்பேற்பட்ட குளிராச்சே அப்படின்னு, அதையும் சொல்லுங்கள் என கிருஷ்ணன் கேட்குறார். அதற்கு விடை தரும் பாசுரமாக தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரைக்கிழனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில். இந்த பாசுரத்தை அதுக்கோசரம் தான் ஒப்புமைப்படுத்தி காட்டுறாங்க. அதுதான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்கிறான். இவர்கள் உன்னிடத்திலே ஒன்றை வேண்டி கொண்டு போவதாக வரவில்லை, உன்னையே பரம புருஷார்த்தமாக வேண்டி வந்தோம் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்றான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளித்து மகனாய், கம்சன் தேவகியிடமும் வசுதேவரிடமும் மிக்க அன்பும் பற்றுதலும் கொண்டு வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு நாள் ஹசிரி வாக்கு அந்த கம்சன் அவன் ரெண்டு பேரையும் பல்லக்கில், அதாவது தன்னுடைய வண்டியில் உட்கார வச்சு ரொம்ப நெருக்கத்தோடு பழகியிருக்கான். யார? கம்சனுடைய தேவகியையும் வசுதேவரையும் தன்னுடைய குதிரை மேலே வண்டி மேலே உட்கார வச்சு ரொம்ப அந்யோன்யமாக பழகிட்டு அவளுக்கு எல்லாத்தையுமே செய்துன்னு வந்தான். ஒரு நாள் அப்படி குதிரை வண்டியில் அப்படி வந்துட்டுருக்கும் பொழுது, அறிவு கேடனே, நீ யாரிடத்தில் அன்பு வைக்கிறாயோ அவளது 8வது கர்ப்பம் உன்னை கொல்லப்போகிறது, அசிரி வாக்கு வருது. உடனே கம்சன் என்ன பண்ணுறான், கப்புன்னு குதிரை ஓட்டுறதை நிறுத்திவிட்டு இடுப்பில் இருக்கிற
வாழை எடுத்து அவளை தேவகியை கழுத்தை வெட்டுறதுக்கு போகிறான். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய வசுதேவர் பல அறிவுரைகளை சொல்கிறார். அப்பா, உனக்கு இவ கையால் சாவு இல்லை, இவ ஒன்றை கொல்ல மாட்டான், நான் ஒன்றை வந்து அழிக்க மாட்டேன், இவள் பிள்ளை கையால் தானே சாவு நேரப் போகிறது, பிள்ளை பிறந்தவுடன் அப்பிள்ளைகளை கொடுத்து விடுகிறேன், நீ கொன்று விடு அப்படின்னு சொல்லிட்டவுன்னு கம்சம் கொஞ்சம் கோபத்திலேருந்து இறங்கி வந்து அப்பவும் முடியல, உடனே வர ரெண்டு பேர் என் சிப்பாய்களை கூட்டு சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டான். குழந்தை பிறக்கிறது கொண்டு கொடுப்போம், முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை அவன் அழிச்சின்னு வரும். ஆக இதன்படி 6 குழந்தைகளை கொண்டு விட்டான். எம்பெருமானால் யோக நித்திரை மாயை என்கிற ஒரு விஷயம் இடத்தில் நடக்கிறது. நந்தகோபுருடைய கோகுலத்தில் இருந்த வசுதேவ பத்தினியான இரண்டாம் மனைவி ரோகிணியின் வயிற்றில் இருந்த 6 கர்ப்பத்தை களைத்துவிட்டு வசுதேவருடைய மற்றொரு பத்தினியான தேவகி வயிற்றில் இருந்த ஆதிசேஷன் அம்சமாக கர்ப்பத்தை கொண்டு போய் அந்த ரோகிணியின் வயிற்றில் சேர்த்திட, இங்கனம் வசுதேவ பத்தினிகளுள் தேவகி கர்ப்பத்தில் 7 கருவாக 6 ரோகிணியின் கர்ப்பத்தில் அடுத்த 6 பலராமன் பிறந்தான். அப்போ தேவகி வயிற்றில் பலராமன் இருக்கும் பொழுதே ஒரு ரட்சைய கட்டிட்டான், இதுக்கப்புறம் எந்த குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ஆபத்து வரக்கூடாது, அதனால தான் 8 குழந்தை அவ்விடத்தில் தேவகிக்கு கிஷன் பிறந்தது. ஆக பலராமனுடைய அந்த ரட்சையின் பொருட்டு கிருஷ்ணனுக்கே ஒரு இது கிடைச்சதுன்ட்டு 6-7 பாசத்துக்கு முன்னால் நம்ம அனுபவித்தோம். இவ்விடத்தில் 8 குழந்தையாக கண்ணன் அவதரித்தான். தெய்வ வாக்கியின்படி தேவையின் சம்பந்தத்துடன் வசுதேவர் குழந்தையை நந்தகோபனிடம் ஒப்படைத்துட்டார். இந்த இடத்துல தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் ஒழித்து வளர என்று ஆண்டாள் சொல்லலை, வருங்கால மாமியாராச்சே அவ ரெண்டு பேரும் எப்படி சொல்லலாம், தேவகி வசுதேவ பேர் சொல்லலாமா, சொல்லக்கூடாது இல்லையா. ஆகையினால மாமியார் பெயரை எப்படி சொல்வதுன்றது தான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, ஒருத்தி ஒருத்தின்னு சொல்லிட்டான். ஆக சில விஷயங்களை வந்து அற்புதமாக பிராட்டியாகின் வாயிலாக நம்ம அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அன்றைய தினம் என்ன பண்ணோம், வாயில் காப்பான் சரி உள்ளே போங்கன்னு சொல்லிட்டான். அப்போது அந்த அவ பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அறையில் மெலிசான ஒரு தீபம் எரியிறது, வருங்கால மாமனாருக்கு மரியாதை கொடுக்கும் பெருத்து ஆண்டாள் என்ன பண்ணுறா, மாமனாருடைய பெருமையை சொல்லிட்டு அவர் திருவிடை பெற்றார். அவர் வாயிலாக யசோதை எழுப்பிச்சு மாமியாருடைய திருவிடையை பற்றி அவருடைய பெருமையை சொல்லிட்டா. அதன் பிறகு கிருஷ்ணன் அம்மா பக்கத்தில் குழந்தை படுத்துருக்கு இல்லையா, கிருஷ்ணன் எப்படி பார்க்கணும், பெருமாளாச்சே திருவடியிலேருந்து தானே தொடணும். அப்போது அந்த கடல் அந்த திருவடிக்கு எப்பேற்பட்ட சலங்கை இருக்குது, ஆஹா கிருஷ்ணன் தான் நினச்சி ஓங்கி உலகளந்து உத்தமான்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அவனுடைய பெருமையை அனுபவிச்சுட்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிற வெளிச்சத்தில் பலராமன் படுத்துட்டு இருக்கான். உடனே கப்பு என்ன பண்ணிட்டா, பலராமனுக்கு ஏற்றம் கொடுத்தா, ஏன்னா வருங்காலம் அச்சினன். ஆக சம்பிரதாயத்தினுடைய பெருமையும் சூடி கொடுத்த நாச்சியார் இதன் வாயிலாக எடுத்து சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கு கௌரவம் கொடுத்தா. அதுபோல் இந்த பாட்டில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி ஒருத்தி யசோதையையும் தேவகியையும் பேர் சொல்லாமல் மாமியாருக்கு இவ்விடத்தில் ஏத்தம் கொடுத்தாள். அதுதான் இவளுடைய ஒப்பு உயர்வற்ற லட்சணத்தை ஆண்டாள் இவ்விடத்தில் காட்டியிருக்கான். தேவகி கண்ணனை பெற்ற பாக்கியசாலி, யசோதை கண்ணனை வளர்த்த பாக்கியசாலி என உலகே உலகமே போற்றும்படி ஒருத்தி என சூடிக்குடுத்த நாச்சியார் அற்புதமாக இந்த இடத்துல இந்த பாட்டில் விழித்திருக்கார். ஒழித்து வளர, கண்ண பிறந்த இடத்துலையும் பிரகாசமாக வாழ முடியல, வளர்ந்த இடத்துலையும் 5 ஒளிந்து வளர்ந்தபடி ஆயர்பாடையில் பாதுகாப்பாக வளர்ந்தான். ராமனுக்கு எப்படி இருந்தது அந்த இடம், சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி இருக்கா, ரஜகுல வாசத்தோடு
ஜம்முனு அனுபவிச்சார். அப்புறமா தான் காட்டுக்கு போனார் சீதையாராசிண்டு இல்லையா. ஆனால் பிறக்கும்போதும் நடக்கும்போதும் தன்னுடைய பால்வி பருவத்தில் இருக்கும்போதும் சந்தோஷமாக தானே இருந்தார். ஆனால் கிருஷ்ணனுக்கு அப்போ ஏற்பட்ட நிலைமையா இந்த அவதாரத்தில் பிறக்கும்போதே பயம். சரி, இங்கே வந்தாலும் கம்சனால் ஏவப்பட்டவன் மூலமாக பயம். அப்படியும் மீறி பெருமாளை வந்துட்டு அவதரிச்சிருக்காருனாக்கா இது நாம் செய்த ஆண்டாளின் வாயிலாக கிடக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக ஆண்டாளுடைய பெருமையை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அடியேன் உட்பட இவ்விடத்தில் ஆதிகேசவ பெருமாள் சன்னதியில் நம்ம அனுபவிக்கிறோம்னாக்கா இந்த சன்னதியின் தர்மகர்த்தாவுக்கும் சரி குழுமி இருக்க உங்களுக்கும் சரி அடியேன் உட்பட எல்லாருக்கும் வந்து நம்ம அந்த கடாட்சத்தை பெறணும். கடாட்சத்தை பெறணுன்ட்டு தான் இந்த நேரத்தில் அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். ஆக அந்த பெருமாளுக்கு பிறந்த இடத்துலையும் பெருமை இல்லை, வளர்ந்த இடத்துலையும், அதாவது பயம் இல்லையா. எந்த நேரத்தில் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, பிறந்தப்போ தேவகி சொல்கிறா பெருமாள் எப்படி அவதரிச்சார் கிருஷ்ணர், பேசாமல் சொல் பேசாம பிறந்த இடத்துல கிருஷ்ணன் அவதரிக்கும்போது தீயில் பொழிகின்ற செஞ்சுடராடி திகழ்ந்திரு சக்கரத்தின் கோயில் பொறிய சங்கு சக்கரத்தோடு பெருமாள் பிறந்தார், கிருஷ்ணன் அவதரித்தார். உடனே தேவகி பார்க்குறா பெருமாளே உன் சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சிக்கோ, எந்த நேரத்தில் கம்சம் பார்த்தாலும் நீ தான் தெரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் மறைச்சிக்கிறான். பெருமாள் என்ன பண்ணார், எல்லாத்தையும் மறைச்சிட்டு சின்ன குழந்தையாகத்தான் அவதரித்தேன். அடுத்த க்ஷணமே தலையில் அந்த குழந்தையை எடுத்துன்னு போய் நந்தகோபுர திருமாளியில் சேர்த்தார். அப்போ பிறக்கும் போதே பயத்தோடு இருக்க சூழ்நிலை. சரி, தேவகி இடத்துல இந்த கிளம்பி இங்கே நந்தகோபுர திருமாளிகளுக்கு வந்திருக்கான்னு பார்த்தாக்கா அங்கேயும் யசோதை வந்து இவர் கூர்வேல் குடந்தொழிகன் நந்தகோபன் எப்படி இருந்தார், கண்ணிமைக்காமல் பார்த்தார். ஏன்னா குழந்தைக்கு எந்த நேரத்தில் எந்த அசுரன் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆக கிருஷ்ணன் எப்படி இருந்தார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரறிவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அந்த குழந்தை பயந்துனே வளர. ஆனால் பெருமாள் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம மாதிரியா மட்டும் பாகவதோத்தமர்கள் அனுபவிக்கணும் இல்லையா. அப்போ கிருஷ்ணர் இப்படி ஒழித்து வளர்றாராம். இந்த சமாச்சாரத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறான். இதை வெளிப்படுத்துவதற்கு பெரியாழ்வார் பாசுரத்தை நம்ம அனுபவிக்கணும். யசோதை வந்து அந்த கண்ணனை வளர்க்கும் பொழுது சென்ற பாசுரத்திலலாம் அனுபவிச்சு நீராட்டன்ற பாசுரத்தில் அந்த பெருமாள் பெருமாளை கூப்பிட்றான், அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்தேன் சொப்படனான் சுட்டு வைத்தேன். பெருமாளை கூப்பிட்றான், சோத்தம்பிரான் இங்கே வாராய், நீராட இங்கே வாராய், உனக்கு அப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்க குழந்தை தானே, இது பார் அப்பெல்லாம் வச்சுருக்கேன் சாப்பிடணுமா கூடாதா அப்படின்னு. ஆமாம் ஆமாண்ணா. உடனே என்ன பண்ணா பெருமாளுக்கு நம்ம பாஷையில் தான் குளிப்பாட்டுறணும், அவருக்கு சொல்லும்போது திருமஞ்சனம் அபிஷேகம் இல்லையா, அப்படி பண்ணான். அப்படி பார்த்து பார்த்து யசோதை வளர்க்குறான். சரி, குழந்தைக்கு அலங்காரம் பண்ணும்போது பூச்சுடல்னு பாசுரத்தை பார்த்தோம். அந்த பூசுடலத்தை கருவுடைய மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலைகள் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையால் மனவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மறைவு மனம் கமணிகின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய் செண்பகப்பூ மல்லிகைப்பூ இருவாட்சிப்பூ குறுக்கத்திப்பூ பாதிரிப்பு பல தரப்பட்ட புஷ்பங்களால் பெருமாளை அலங்கரிச்சா. அதனால தான் இவர் எப்பேற்பட்டவர் பெருமாள், அலங்கார பிரியர் இல்லையா. வாசன புஷ்பங்களால் அந்த கிருஷ்ணனை வந்து அலங்கரித்து பார்த்தா யசோதை. அப்போ தான் சொல்கிறா தேனில் இனிய பிரானே அப்படின்னு பெருமாளை கூப்பிட்றா. புஷ்பம் தலையில் வச்ச கொஞ்ச நாய்க்கெல்லாம் வாடி போயிடும், அந்த புஷ்பத்தை காட்டிலும் இனிமையான திருமேனி வந்து ரொம்ப நுட்பமான திருமேனி. ஏற்கனவே நீலமேனி ஷியாமல வண்ணன் சொல்கிறோம். நீ வெயில்லையும் காட்டுலையும் மழலையும் அலைஞ்சிட்டு அந்த திருமேனிக்கு என்ன ஆகும், எங்கும் போவான்னா கண்ணா இங்கே அப்படின்னு வாழாம். அடுத்த நிமிஷம் பெருமாள் ஓடி போயிடுவார் வெளியில், ஆனிரை மேய்க்கத்துக்கு போகணும்னு போயிடுவார். இவர் பார்த்துன்னு இங்கே தானே இருக்கான்னு நினச்சிட்டு மாயன் மாமாயன் இல்லையா. அந்த மாயத்தனா பெருமாளுக்கு மட்டுமா இருக்குது, எனக்கும் இருக்குன்ட்டு என்ன பண்ணான் பிரம்மா ஆனிரைகள் அவனே குகையில் அடித்து வச்சுட்டானோ இல்லையோ. அப்போ மாமாயன் நீதான்னு அவனே உணர வச்சுட்டார் பெருமாள். என்ன பண்ணார் பெருமாள், கன்றுகளை ஆகவும் அந்த இடையனாகவும் வேஷத்தை தரித்து கொண்டு மாடு கண்டலை மேய்ச்சின்னு போகிற மாதிரியா அந்த பிரம்மலோகத்துக்கு போகும்போது வாயில் காப்பாங்கிட்டு சொன்னார், என்னாட்டம் பிரம்மன்னு சொல்லிட்டு யாராவது வந்து உள்ள விடாதேன்னு சொல்லிட்டு போட்டார். உண்மையான பிரம்மன் வரும்போது என்ன பண்ணார், அவனை சிறையில் போட்டு இம்சித்தார். ஆக அவனே ஒத்துண்டா மாமாயன் நீதான்,
அப்படிலாம் நம்ம அனுபவிச்சோமோ இல்லையோ? இவ்விடத்தில் அப்பேற்பட்ட கண்ணனுக்கு நீராட்டத்தை அனுபவிச்சா பூச்சூடல், அதுக்கப்புறம் என்ன அவங்க சென்னியவங்க காப்பிடல், இந்த பாசனங்களை, அதாவது சென்னியோங்க தன் திருவேங்கடமுடையாய் உலகதன்னை வாட நின்ன நம்பி தாமோதராசதிரார் என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்திக்கொண்டு நின் அருளே விரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பெண். பாசனங்கள்லாம் அற்புதமாக பெரியாழ்வார் வந்து அவருடைய பெரியாழ்வார் திருமொழியில் யசோதையாகப்பட்டவர்கள் எந்தெந்த வயசத்தில் எப்போ எப்படிலாம் கண்ணன் அனுபவிச்சான்னு தன்னுடைய பாசுரங்கள் வாயிலாக, 400 பாசுரங்கள் வாயிலாக அவர் அனுபவிச்சதாக சொல்லியிருக்கான். ஆக இந்த ஒளித்து வளர அப்படின்ற இடத்துல கண்ணனுக்கு அங்கேயும் பயம், பிறந்த இடத்துலையும் வளர்ந்த இடத்துலையும் பயம், இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை வெளிப்படுத்த பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசுரத்தை காமிச்சிருக்கார். தின்னார் வெண் சங்குடையாய் திருநாள் திருவோணம் என்னேழு நாள் முன்பலார் மொழிகாரை கோவி முளைவட்டில் பல்லாண்டு கோவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் களத்ததியும் ஆக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டு கண்ணின் பின் போகே கோலம் செய்திங்கே இரு அப்படின்ட்டு அற்புதமான பாசுரத்தில் சுவாமி சாதிச்சிருக்கார். தளிக்கிழனாகி, இந்த தணிக்கலன் ஆகின்ற இடத்துல விரோதிகள் நாரதாதிகள்னு சொல்கிறான். கம்சனிடம் சென்று உன்னுடைய சத்ருவான கண்ணன் பிறந்துட்டான், அவன் திருவாயிற்பாடியில் வளர்றான் அப்படின்ட்டு அவனை பற்றி சொல்லிட்டான். அதை கேட்ட மாத்திரத்திலே பொறுக்க மாட்டாமல் அழிப்பதற்கு கண்ணன் கம்சன் என்ன பண்ணான், பலவிதமான திட்டத்தை தீட்டிட்டான். இந்த பாசுரத்தில் அப்படி திட்டத்தை திரைக்கிழனாகி திட்டத்தை தீட்டும் பொழுது தீங்கு நினைந்த அவனுடைய எண்ணம் உடனே நான் வந்தது தவறான சிந்தனைகள். பெருமாள் வந்து எல்லாரையும் திருத்தி பணிகொள்வார், கடாட்சிப்பார். நேற்று பாசுரத்தில் அனுபவித்தோம் இல்லையோ, அந்த ரிஷி உள்ளே போகிறான், வாயில் காப்பானும் கோயில் காப்பானும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டான். நேற்று அனுபவித்தோம். அப்போ சொல்கிறா மூணு பிறவி பெருமாள் சொல்கிறார், எனக்கு விரோதியாக இருந்து வந்தால் சரண் அடைஞ்சிடலாம், என்கிட்ட வந்துடலாம், இல்லை 7 பிறவி எடுத்து வந்தாலும் வரலாம், உங்கள் சௌகரியனர். அதனால தான் வந்து பூமி பிராட்டி இல்லையா, அவருடைய வைபவத்தை தான் அனுபவிச்சுருக்கோம். வராக அவதாரத்துலேருந்து தன்னுடைய இதுலேருந்து தூக்கி பெருமாளை பிராட்டி ஆக்சன் வந்து வச்சு கடாச்சு. இன்றைக்கி பூமி பிராட்டினுடைய அவதார பெருமையை தான் இந்த பாசுரத்துலேயும் சொல்லியிருக்கான். நேற்று அந்த அசுரன் அப்படிலாம் மூணு இதுவ பிறவி எடுத்து அழிஞ்சு பெருமாள்கிட்ட போய் சேர்ந்ததாக சரித்திரம். இவ்விடத்தில் பெருமாள் வந்து யாருக்குமே வந்து இம்சிக்க மாட்டார், திருத்தி பணிகொள்ள வரதான். அவ அப்பேற்பட்ட நேற்று பாசுரத்தை பார்த்தோம்ல, இந்திரனே என்ன பண்ணான், பெருமாள்கிட்ட அபசாரப்பட்டான். அந்த கோவர்த்தனைக்கு போய் நீங்கள் சாதம்லாம் வைக்கிறேன், எனக்கு தானே வைக்கணும்ட்டு கர்வம் கொண்டு 7 மழையை கொட்டி தீத்தான். பெருமாள் என்ன பண்ணார், விட்டாரா, சுண்ட விரலில் அந்த மலையை கையில் தூக்கின கோவர்த்தகனை கையில் தூக்கி வச்சுன்ட்டு எல்லாரையும் கடாட்சித்தார். கொடை தன்மை, இவ்விடத்தில் கொடைன்றது அந்த இருக்கிற யதுகுலவாசிகளுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கக்கூடிய தீர்த்தம் மேலே படாமல் இருக்கிறதுக்கோசரமும் பண்ணுறது. 100 கொடைன்றது என்னது, 7 அவள் இருக்காள் அங்கே, இங்கே 1 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லாமல் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. 7 அவ்விடத்தில் இருக்க பெருமாள் என்ன பண்ணுவார், அத்தனை பேருக்கும் பதிக்காமல் இருக்கணும், அந்த விதமான ஒரு கொடைத்தன்மை. ஆக அப்படி கோவர்தனியை தூக்கி கையில் வச்சுட்டு காப்பாற்றினர். இந்த இடத்துல நேற்று பாசுரத்தில் அனுபவித்தோம், பெருமாள் சொல்கிறார், கண்ணன் நீ என்ன மாமாவாக கூட்டுக்கோ, அண்ணனாக வச்சுக்கோ, தாத்தாவாக வச்சுக்கோ, அப்பாவாக வச்சுக்கோ, எந்த உறவு வேணாலும் வச்சுக்கோ, சௌலபியம் சௌசல்யம் அப்பேற்பட குணம் கொண்டவர் ஸ்ரீமன் நாராயணன். நப்பின பிராட்டியோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்திருக்கீங்க வரம் கேட்குறீங்க, உங்களை பார்த்தக்க கேட்குற மாதிரியே தெரியலையே, ஏதோ உள்கு நோக்கம் இருக்கிற மாதிரியே தெரியுறதே அப்படின்ட்டு கேட்குறது விஷயத்தில் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். தீங்கு நினைத்த அப்பேற்பட்ட கம்ச சகடம் கொக்கு கன்று கழுத குதிரை விளாமரம் குருந்த மரம் போன்றவைகளில் அசுரர்களை புகச் செய்வதும் பூததனையை அனுப்பியும்
தனுர்யஜ்யத்தை நடத்தி குவளையா பீடத்தை அனுப்பி அவனை அதன் மூலமாக கண்ணனை அழிக்கவும் திட்டமிட்டு கடைசியாக என்ன நடந்தது? கருத்தை பிழப்பித்து இவ்விடத்தில் தன்வினை தன்னை சுடும் என்பதற்கு ஏற்றாற்போல் கம்சனின் நினைவை பெருமாள் அழித்தார். கம்சனை அழிக்கலோன்ற எண்ணம் பெருமாளுக்கு எப்பவுமே கிடையாது. அப்படி எப்படி பண்ணார்? அவன் இருக்கிற இடத்தை தேடிந்து தான் போய் அழிச்சார். அவன் தான் கூட்டான், பெருமாள் அப்போ கூட போல இல்லையா? பெருமாள் போனது எங்க? பிரகல்லாதனுக்கோசரம் தான். இந்த குழந்தை துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொல்லிட்டு என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, குழந்தை வாக்கு வந்து பழிக்கணும், அதனால பெருமாள் ஓடி போய் நின்றார். அப்பயும் என்ன பண்ணார்? குழந்தை கூப்பிட்டா போகலான்னு பார்த்தார். இரண்டு சும்மா இல்லாம நீ சொல்றாரு எங்க இருப்பான்? துணிலும் இருப்பான் துரும்பில் எல்லா இடத்துலையும் வியாப்சின்னு இருப்பான். உடனே பெருமாளுக்கு சட்டுன்னு தோணி என்ன பண்ணார்? அவன் கட்டிய தூணில் அங்க போய் உள்ள உட்காந்துட்டார். குழந்தனுடைய அழைப்பை கேட்டு பெருமாளை விடுதல் இப்ப இங்க கேட்கிறார், என்னுடைய பிரபாவம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கோசரம் இவ்வளவு தூரம் எதிர்குலத்துல வந்திருக்கீங்களே, நீங்க இருக்கிற இடத்தை தேடிதான் நான் வந்து உங்களுக்கு கடாட்சிக்கணும் ரட்சிக்கணும். என்னுடைய பிரபாவத்தில் அணிக்கிறேன், அந்த சின்ன குழந்தை கூட்டம்னே வந்து பண்ணினேன், அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட்டம் தான் நான் வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு அந்த பாசுரத்தில் அனுபவிச்சேன். இந்த பாசுரத்தை கண்ணன் மாமாயன் இவனுடைய விஷயங்கள்லாம் எப்படின்னாக்கா பல விதங்களை சௌலபியமாக போவார். மூன்றாவது பாசுரத்தில் அப்படித்தானே பண்ணார், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ன பண்ணார்? மூங்கிலாட்டம் ஒசரமாக வளர்ந்துட்டார். எதனால? அந்தனுடைய ராஜாவுடைய அந்த மிடுக்கு செருக்கு அழிக்கிறதுக்கோசரம். பெருமாளே என்கிட்ட பிச்சைக்கு வந்துட்டானே, யாசிக்க வந்துட்டானே. பெருமாள் தன்னுடைய சொரூபத்தை சுருக்கி தேவர் இந்திரன் தொடக்கமாக இருக்கிற தேவருடைய அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் எந்த நிலைமையும் அடியில் வந்து இறங்குவார் பெருமாள்றதுக்கோசரம் தான் சின்ன குழந்தை உருவோடு அவ்விடத்தில் வாமன அவதாரமாக வந்து கடாட்சித்தார். ஓங்கி உலகளந்தான் சொன்னோம் இல்லையா? அதே இடத்துல அவ்விடத்தில் அந்த ரிஷியோட பெண்ணு கண்ணனுடைய அது கண்ணன்லாம் விடத்தில் அந்த பெருமாளுடைய சின்ன குழந்தை வாமன கோலத்தை பார்த்து எல்லாரும் என்ன நிற்பா, குழந்தை அழகாக இருந்தாக்கா அந்த குழந்தை எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் ஆசைப்படணும், கொஞ்சம் வயசா கொஞ்சம் நல்ல பருவத்தில் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவா. ஆனால் அவ்விடத்தில் அந்த பெண்ணாகப்பட்ட ரிஷியனுடைய அந்த ராஜாவோட பெண்ணு என்ன பண்ணான்னாக்கா இந்த குழந்தைக்கு தான் பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாளா. பெருமாள் ததாசு நடக்கட்டும்னு சொல்லிட்டேன். ரெண்டு அடி குடிச்சு மூணாவது அடி எங்கே வைக்கணும்னாக்கா இவனுடைய செருக்கு அழிக்கிறதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்ணார்? அவனுடைய சிரசில் காலை வச்சார். பாதாளத்துக்கு போகிறத பார்த்து அந்த பெண்ணு என்ன சொன்னான்? இந்த குழந்தைக்கு போய் நான் பால் கொடுக்கணும்னு நினச்சேனே, விஷம்தான் கொடுக்கணும்னாலும். ஆக அந்த பிறவியில் நடந்த விஷயத்தை இந்த பிறவியில் கம்சனால் ஏவப்பட்ட பூதனையாக அவதரித்து கண்ணனுக்கு பால் கொடுக்கலோன்ற இடத்துல விஷத்தை கொடுக்கலோன்னு வந்தார். நீ பால் கொடுக்கலோன்னு இருந்தாக்கா இங்கே எப்படி யசோதையும் தேவகிக்கு எப்படி பெருமை கொடுத்தாலும் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். விஷம் கொடுக்கலோன்னு நினச்சா அதுவும் நடக்கட்டும்ட்டு பெருமாள் இடத்தில் அவனுடைய சோலோபிய குணத்தை காமிச்சு அவளுக்கும் கடாட்சத்தை புரிந்தார். ஆக இப்படி கண்ணனால் ஏவப்பட்டு அதான் கம்சனால் ஏவப்பட்ட அரக்கர்கள்லாம் ராமருக்கு அந்த அனுபவம் இல்லையே. ராமாவதாரத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே காட்டுக்கு போனார் பெருமாள். ஆனால் கிருஷ்ண அவதாரத்தில் அப்படி இல்லையே, குழந்தை பிறந்த உடனே அந்த மூணுலேருந்து ஒம்பது வயசுக்குள்ளே எப்பேற்பட்ட பிரச்சனையை சாதித்தார் பெருமாள். அத்தனை பேரையும் அழித்தார். ஆனால் அங்கே இடத்துல அழிக்கலை. எந்த இடத்துல? ராமாவதாரத்தில் சூர்ப்பனையையும் உணவுத்தரம் பெருமாள் அழிக்கலை. அழிச்சிருந்தாக்கா அவளுக்கு கஷ்டம் வந்திருக்காது. அவள் அழிக்காத விட்டதுனால தான் அவள் போய் ராவணத்து உண்டு எதோ நடந்தது. ஆனால் இங்கே அப்படி பண்ணல கிருஷ்ணன். மொத்த பேரும் என்ன பண்ணிட்டார்? கம்சன் உட்பட எல்லாரையும் அழித்தார். எப்பேற்பட்ட அழிவு? அவனுடைய கர்வத்தையும் அவன்கிட்ட இருக்கிற அந்த பகைமை உணர்ச்சியும் அதை தான் அழித்தார். கடைசியில் அவனை சரணாகதி அடைய வச்சு நல்ல விஷயத்தை கொடுத்தார். ஒரு பெருமாள் வந்து அவ்வளோ தூரம் பண்ணாருனாக்கா அந்த பெருமாளை கண்ணால் பார்க்கறதுக்கே நம்மளுக்கெல்லாம் தகுதியோ அருகதியோ கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் அப்பேற்பட்ட அர்ஜுனனே வந்து உன்னால் பார்க்க முடியாது, அவனை தனி கண்ணு கொடுக்குறண்டான்னார் அவர். ஆனால் ஆயர்பாடியில் இருக்கிறவா எல்லாரும் 125 வருஷம் கண்ணனை அனுபவிக்கிறான்னா எப்பேற்பட்ட நேத்திரம், எப்பேற்பட்ட கண், அந்த கண்ணனை அனுபவிக்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? கம்சனால் தூதுவனாக இருக்கக்கூடவன் போகிறான் உள்ளே, போகும்போது இந்த பக்கம் ரத்தனத்தலாக இருக்கக்கூடிய மலை,
இந்த பக்கம் பார்த்தாக்கா பொன்னிறமான ஒரு மலை, யாரானாக்கா ஒரு பக்கம் கண்ணன் ஒரு பக்கம் பலராமன். அப்போ தான் உள்ளே போகிறார். அவர் உள்ளே போன உடனே பெருமாளை நேரில் பார்க்கல, அவர் அவ்வளோ தூரம் நடந்து போன திருவடியை பார்த்து சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு கிட்ட போய் பார்க்குறார். தூதுவனாக வந்தவர். ஆக அப்போ ஏற்பட்ட கடாட்சி அவனுக்கு கிடைச்சிதே. இவ்விடத்தில் எதுகுலவாசிகள் அத்தனை பேரும் பெருமாள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குதே. ஆக இன்றைய இடத்துல தன்வினை தன்னை சுடும். அந்த கம்சனை தன் அழிவை தானே தேடிட்டான். பெருமாள் போய் பண்ணணுன்றதே கிடையாது, எவ்வளோ பொருத்தம் தான் இருந்தார் இல்லையா. அதுதான் பெருமாள் சொல்கிறார், அந்த குழந்தை கூட்டப்பே நான் ஓடி வந்தேனே, எதுகுலவாசிகள் நீங்களாம் என்ன தேடினு இவ்வளோ தூரம் பணியிலையும் முள் மேடுலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாயிலுக்காகங்கிட்ட சண்டை போட்டீங்க, ஏதோதோ நடந்ததும் சொன்னீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்தா உங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருப்பேன்ல, சரி போனால் போட்டோம் என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறா. இவோ இப்பெல்லாம் கேட்க மாட்டா, பறையின்ற வார்த்தை சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேமித்து அப்போ தான் கேட்க போகிறான். ஆனால் கேட்டுட்டே இருக்கார் இவன், பெருமாளும் பவுல் சொல்லிகிட்டே இருக்கார். இந்த இடத்துல கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் நெடுமாலே, கண்ணன் எப்போதும் தீங்குவன்றத மனசால் கூட நினைக்கவே மாட்டார். கம்சனை கொள்வது தேவகி வசுதேவருக்கு விரோதி மட்டுமல்ல, கோகுலத்தில் உள்ள எதிர்குலவாசிகளுக்கும் அவ விரோதி, வளர்ப்பு தந்தையான நந்தகோபனுக்கும் விரோதி, கண்ணனின் அபிமானிகளான கோபியருக்கும் விரோதி. எங்களிடம் அபிமானம் நீண்டு நிற்பதாலே நெடுமால் என்பதும் கண்ணபிரானை ஆயிச்சியமார்கள் விண்ணப்பித்தார். அங்கே தான் விரோதி. கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நெடுமால், இங்கே நெடுமாள்றதுக்கு ஒப்புமை என்ன பண்ணுறா, ஓங்கி உலகலந்த வசரத்தையும் சொல்கிறார். பெருமாளுடைய கடாட்சத்தையும் நெடுமால் உன்னுடைய மனசு எப்பேற்பட்டது, இவாளுக்கெல்லாம் இம்சம் கொடுத்ததுனால தான் நீ கம்சன் அழைக்கிற. அந்த இடத்துல சொல்கிறா கண்ணனுக்கு விரோதி கம்சன், கண்ணனால் ஆயர்பாடியில் இருக்கிறவாளுக்கும் விரோதி கம்சன் இல்லையா. அதனால தான் பெருமாள் அவ்விடத்தில் போய் தன்னுடைய சௌலபியத்தை வெளிப்படுத்தி காட்டியதாக ஒரு சிலர் விமர்சிக்கிறார்கள். ஆயர் பெண்கள் எங்களிடம் அபிமானம் நீண்டு நிற்பதாலே நெடுமால் என்பதும் கண்ணபிரானை ஆட்சியர்கள் விமர்சித்தார்கள். மா இங்கே இவெல்லாம் பக்கத்து திவ்ய தேசத்தில் அக்காரகணியான்கிட்ட சேவை பண்ணுறவா, இன்றைய தினம் இந்த ஒருத்தி மகனாயினுடைய பாசுரத்தை அனுபவித்ததுக்கோசரம் வந்திருக்கா. அவளுக்கு பெருமாளுடைய கடாட்சத்தையும் ஆழ்வார் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தையும் பெறணும்ட்டு பிரார்த்திச்சுக்கிறேன். வாங்க அவா அவளுக்கு அவள் தீர்த்தம் பா. இதெல்லாம் பெருமாளுக்கிட்ட சேவை பண்ணுறது மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக அங்கே கைங்கரியமும் பண்ணுறான். இவெல்லாம் இன்றைக்கி இந்த சன்னதியில் உபன்யாசத்துக்கோ கேட்குறதுக்கோசரம் வந்திருக்கா. நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு. ஆக கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் நெடுமாலே, நெடுமாள்ன்றது கண்ணபாரண ஆட்சியர்கள் விமர்சிக்கிறார்கள். கண்ணன் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டார். பிரானே எங்களுக்கு பிறந்து காட்ட வேண்டும், வளர்ந்து காட்ட வேண்டும், கொன்று காட்ட வேண்டும், இதெல்லாம் நாங்கள் சொல்லலை, உன்னை காட்டினாலே போதும். மற்றவெல்லாம் உன்னுடைய அவதாரத்தை பார்க்கணும்னு தான் சொல்லுவார் இல்லையா. ஆழ்வார்கள் வந்து உன்னை அந்த அவதாரத்தை பார்க்கணும் இந்த அவதாரம் அதெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்கல, உன்னுடைய இதை காமிச்சா போகிறோம், உன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொல்கிறான். இந்த இடத்துல தான் சென்னியோங்கு என்கிற பெரியாழ்வார்த்தனுடைய பாசுரத்தின் வாயிலாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறான். பொன்னை கொண்டுரைகள் மீதே நிறமர உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலைத்தேன், என் அப்பா என் இருடி கேசா என்னுயிர் காவலனே. கண்ணனை இப்படி பெருமைப்படும்படி சென்னியோங்குன்ற பாசுரத்தில் எடுத்து காட்டியிருக்கான். என்றபடி உன்னை அறுத்தித்து வந்தோம், அடியார்களுக்கு நீ வேண்டுவதை கொடுக்கிறாய், நாங்களோ உன்னையே வேண்டுமென
வந்தோம் அப்படின்ட்டு ஆய்ப்போம். இதை கேட்ட கண்ணன், பெண்காள் பறை கொள்வான் என்றியாம் வந்தோம் என்று ஒரு கால் சொல்லியிருக்குங்க, உன்னை அரித்தித்து வந்தோன்னு ஒரு வாட்டி சொல்கிறீங்க, இது என்ன பரஸ்பர விருத்தமாக பேசுகிறீர்களே அப்படின்னு கேட்குறார். அதாவது முன்னுக்கு முன்னு முரண்மாக பேசுகிறீங்களே, ஒன்று இப்படி பேசணும் இல்லை அப்படி பேசணும், திடீர்னு ஒவ்வொன்றும் பேசுகிறீங்களே அப்படின்னு பெருமாள் கேட்குறார். இவர்கள் பறை என்பதின் பதத்தின் பொருளை சிற்றஞ்சிறுகாலே என்ற பாட்டில் வெளிப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டான். தருதியாகில் இந்த பாசுரத்தில் வரக்கூடிய ஒரு வசனம், தருதியாகில்னா அடியாருக்கு அருள் புரிபவன் அர்த்தமா. இந்த இடத்துல பரமசேதனனுடைய நினைவே பலன் பெறக்கூடிய சாதனமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்த மகிழ்ந்தேலோர் என்பாவாய். உங்களுடைய கருத்தை அறிந்து கொண்டேன், நீங்கள் வரும்போது வருத்தமுற்று இருந்தீர்களோ என்று உபசரிக்க, பிரானே உன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆண் பிள்ளை தனத்தையும் அடியோங்கள் வாயார பாடி வந்ததால் எங்களுக்கு வருத்தமில்லை, உனக்கு சேவை செய்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்கிறோம், உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி அந்த ஏத்தத்தை இந்த பாசத்தினுடைய வாயிலாக எடுத்து காட்டுறலாம். இப்படி ஆயர் பெண்கள்லாம் வந்து பெருமாள் கிட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடிய விஷயம் இது. எப்பேற்பட்ட ஏத்தத்தை கொடுக்கறது இந்த பாசரத்தில்? மாமியாருக்கு பேரை சொல்லாமல் இருக்கா, கண்ணங்கிட்ட வரம் வாங்கக்கூடிய விஷயத்த எடுத்து காட்டுறா. ராமானுஜருடைய பெருமையும் ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருக்கா. இப்படி பல விஷயங்களை திருத்தக்க செல்வகமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து, நாங்கள் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததில் நீ நினைக்கிற இவ்வளோ வருத்தமாக வந்திருக்கீங்களே என்ற, எங்களுக்கு வருத்தம் இல்லை, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க உன் திருநாமத்தை சொல்லிட்டே வந்ததுனால எங்களுக்கு அந்த வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீயே எனக்கு வேணுன்ற லெவலில் கொண்டு போய் நிற்கப்போகிறேன். அதுதான் இந்த பாசரத்தினுடைய 25வது பாசரத்தினுடைய உட்கருத்து. உனக்கு சேவை செய்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்கிறோம் அப்படின்னு முடிக்கிறான். நாளைய தினம் வரப்போகிற பாசரத்தில் மாலே மணிவண்ணா அப்படின்னு நாளைக்கு கூப்பிடப்போகிறான். நாளைக்கு என்ன விஷயம் சொல்லப்போகிறா, அதை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். ஆக இன்றைய தினம் இந்த பாசுரத்தின் வாயிலாக சில விசேஷார்த்தங்களை சூடி கொடுத்த நாச்சியார் சொன்னதின் வாயிலாக நம்ம அனுபவித்தோம். சுதாவள்ளே வரைஸ்வங்க சுரபி தவக்சசே கடிகாத்ரி நிவாசாய சேன சும்மாய மங்களம் சர்வாவிஷ விநாசாய சர்வேஷ பலதாயினே கடிகாத்ரி நிவாசாய சேன சும்மாய மங்களம் மகாகுருமண பத்த மத்தியநித்த நிவாசனே பக்தோசிதாய பவதாம் மங்களம் சாஸ்வதேசமா ஸ்ரீமத்தே விச்சசுத்தாரிய மனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமன் மகாபூதவரே ஸ்ரீமன் கேசவர்ஜுனா காந்திமத்யான் பிரசோதாய யதிராஜாய மங்களம் பாதுகே யதிராஜஸ்ய கதயங்கிகதாட்சயா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாம்யகம் பாதுகே யதிராஜஸ்ய கதயங்கிகதாட்சயா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாம்யகம் ஸ்ரீமதே ரம்மஜாமா திருமணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சௌமஜாமா திரயோகீந்திர சரணாபுஜ ஷட்பஜம் தேவராஜகுரும் வந்தே திவ்யஜான பரம் சுபம் வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சுசோத்துபிகே வேதாந்தரட்சாயாத் மகாச்சாரியாய மங்களம் என்று இன்றைய பாசத்தினுடைய இத்தோடு அமைகிறோம்.